நம்ம ஊரில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிறவனுக்கு 7 நாள் லீவ் கொடுப்பாங்களா? என்னோடய ராசியோ என்னமோ எனக்கு கிடச்சிது, பட் இவ்வளோ நாள் லீவ் இருந்தோம், என்னால் எங்கேயும் போக முடில. ஏன்றது இந்த சீரீஸ் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போல்லாம் உள் மனசு ஏதோ ஒன்று சொல்லுது, நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு ராப்பகலாக தூங்காமல் எஃபர்ட் எடுத்து இருக்கிற டைமில் ட்ராவல் பண்ணி வீடியோ போட்டாலும் இப்போ இருக்கிற ட்ரெண்டே வேறங்க. உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்லேருந்து பெருசாக காசெல்லாம் நான் ஒன்றும் சம்பாதிக்கலைங்க, பட் ஆனால் உண்மையான சப்ஸ்கிரைபர் சம்பாதிச்சேன். சொல்லப்போனால் அவங்க தான் வந்து நிறைய இடம் எனக்கு கூப்பிட்டு போனாங்க. ஆனால் ஒன்று நிச்சயம், நான் போகிற இடம்லாம் அன்எக்ஸ்ப்ளோர்டாக இருக்கணும், அட்வென்ச்சரும் வேணும், முக்கியமாக மக்கள் கூட்டம் அங்கே கம்மியாக இருக்கணும், ஏன்னா நம்மளுக்கு க்ரௌடே செட் ஆகாதுங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நம்பர் பிளேஸ் அண்ட் திஸ் இஸ் கௌதம் ஹியர். அண்ட் இங்கே வந்து சிம்பா இருக்கான், சேடல் பேக்லாம் போட்டு பயங்கரமாக இருக்கான். டைம் வந்து 5 மணி, எங்கெல்லாம் போக போகிறன்றது வந்து இன்னும் எனக்கு தெரில. யாரெல்லாம் கூட ஜாயின் பண்ண போகிறாங்களோ எனக்கு இன்னும் தெரில. இப்போதைக்கு ஜெய் சார் வந்து என் கூட ஜாயின் பண்ண போகிறாரு. ஸோ மீதி எல்லோரும் அந்த வேலை அப்படியே ஜாயின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அண்ட் சிம்பா பார்த்தீங்கன்னா, சேடல் பேக்கோட நான் நைட்டே டைப் பண்ணிட்டேன், ஏன்னா காலையில் வந்து அதை டைப் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம். டாப் பாக்ஸும் நம்ம ஈஸியாக மேலே போட்டுடலாம், வேறு சேடல் பேக் வந்து ரொம்பவே கஷ்டம். அண்ட் டென்ட் ஒன்று கேரி பண்ணிட்டு போகிறேன். என் ரைடில் மோஸ்ட்டாக டென்ட் இருக்காது, இந்த தடவை டென்ட் இருக்குது. ஏன்றது நீங்கள் ரைடு போக போக உங்களுக்கே தெரியும். அண்ட் இந்த மேலே ஒரு சின்ன கவர் மாதிரி வச்சுருக்கேன், இது என்னன்றது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ போக போக அது என்னன்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ பார்க்கலாம், இப்போ வர வர பிளானிங் சரியில்லை, நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன், அது போக போக கரெக்ட் பண்ணிக்கலாம். எனிவே இட்ஸ் எ பார்ட் ஆஃப் லேர்னிங் ப்ராசஸ். அண்ட் கைஸ், இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா டெஃபினெட்லி யூ ஷுட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம், நேம் வந்து நம்பர் பிளேட். அண்ட் ஜெய் சார் வந்து நம்ம ரோஹினி தேட்டர் ஆப்போசிட்டில் மீட் பண்ணுவோம், அங்கேருந்து தான் நாங்கள் ரெண்டு பேர் கிளம்ப போகிறோம். நாங்கள் ரெண்டு பேர் தான், அங்கே என் கூட ஜெய் சார் தான் வந்து கன்ஃபார்மாக நான் வீட்டுக்கு வர வரைக்கும் என் கூட இருக்க போகிறாரு. இது யாரெல்லாம் வந்து இந்த ரைடில் ஜாயின் பண்ண போகிறாங்கன்றது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது. நான் கூப்பிட்டவங்க எல்லாருமே வந்து சில ரீசன்ஸால் பேக் அவுட் பண்ணிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த விநாயகர் சதுர்த்தி இருக்கிற லாங் வீக்கெண்ட், மேரேஜ் ஆனவங்க எல்லாருமே வந்து ஃபேமிலி டியூட்டிஸ் இருக்குது. ஸோ அவங்களால் வீட்டை விட்டு வெளில வர முடியல அந்த டே. நல்ல முகூர்த்த நாள் வேறு, நிறையா பேருக்கு கல்யாணம். ஸோ சில பேர் வந்து ரிசப்ஷன் அட்டன் பண்ண போயிட்டாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, அவங்களுக்கு கல்யாணம் இல்லை. ஸோ கைஸ், இப்போ நம்ம ரோஹினி தேட்டர் இருக்க இருக்கோம், ஜெய் சாரி மீட் பண்ணிட்டோம், க்ளவுஸ் போட்டு கிளம்ப வேண்டியதான். இங்கே டீ குடிக்கல, போட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கேயே பிரேக் எடுக்கலாம். இப்போ கர்நாடக ரைட்டும் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன், இவன் தான் வந்து சென்ட் ஆஃப் போனான். இந்த தடவை என் தெரியல டயர்டாக இருக்கான். சரி கிளம்பலாம், நான் நடுவில் எங்கேயாவது நிற்கும் போது பேசுகிறேன். ரொம்ப இருட்டாக இருக்குது, உங்களுக்கும் தெரியாது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது வீடியோ. வெளிச்சமாக இருந்தால் நீங்களும் எதாவது பார்த்துட்டு வருவீங்க. போகலாம் சார். சார், இப்போ சேடில் பேக் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பார்த்து பார்த்து ஓட்டணும், ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடும் கொஞ்சம் கேப் விட்டு ஓட்டணும், நம்ம நடு ரோட்டில் போகக்கூடாது. போகலாம், ரோட்டில் போகலாம். ஹே கைஸ், டைம் 6:50 அண்ட் வெளிச்சம் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு இடம் நிறையா இருக்குது, ஏன்னா காரில் டோர் மூடவே இல்லை. ஸ்டோரு நினச்ச டைமோட கொஞ்சம் சீக்கிரமாக தான் வந்திருக்கோம். கல்யாணம் பண்ணுறப்போ அங்கேயே போய் போய் சாப்பிட்டு போயிடலாமா? போலீஸ் கார் போல் அவர். டீ இருக்கா? போயிடலாம் சார். டீ இல்லை. ஸோ அந்த காரணத்தினால் நம்ம ரைடை கண்டினியூ பண்ண போகிறோம். லட்சி இங்கே இருக்கா? சகாய்ஸ், ஆரியாஸ்லேருந்து கிளம்புறோம், சாப்பிட்லைங்க. இது ஆக்சுவலாக சீட் பால் நான் போட்டேன், இப்போ இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணனா போய் பண்ணிக்கோங்க, ஒரு லைவ் அப்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ இன்னும் இந்த 3 பாஸில் வேறு எங்கேயாவது போகலாம். ஓகே, ஸோ இன்னும் 100 கிலோமீட்டர்ஸில் சாப்பிட போகிறோம். சேடில் பேக் வச்சு ரைட் பண்ணுறது ஒரு தனி ஸ்கில் வேணும் போல். ஜெண்டா. ஸோ ஒரு பவர் பிரேக் ப்ரோ. அண்ட் ஜெய் சார் வந்து பார்த்தீங்கன்னா லடாக் போயிட்டு வந்தார், ஃபன் பண்ணியிருக்காரு அவர். அதுவும் சென்னையிலேருந்து லடாக் போயிட்டு அப்புறம் அங்கே லடாக் டு சென்னை வந்து பைக்லேயே வந்திருக்காரு. அவர் எப்படி போயிட்டு வந்தார், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன், அந்த வீடியோ வந்து மேலே வரும், போய் செக் பண்ணுங்கள். பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கும். நிறைய பேர் யோசிப்போம், ப்ரோ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ப்ரோ, இதுக்கப்புறம் எங்கள் ப்ரோ உங்களை மாதிரி ரைட் பண்ண முடியும், ப்ரோ எனக்கு ஆஃபீஸ் ஒர்க்கு ப்ரோ, எங்கேயும் லீவ் கொடுக்க மாட்டாங்க ப்ரோ, ப்ரோ எனக்கு வயசாகிடுச்சு ப்ரோ, இதுக்கப்புறம் யார் ப்ரோ வண்டிலாம் ஓட்டுருவாங்க அப்படின்ட்டு இருக்கிற எல்லாரையும் வந்து இவர் பிரேக் பண்ணியிருக்காரு.
என்ன ப்ரோ அது இவ்வளோ பெருசாக இருக்கு, நீங்களே பாருங்களேன். ஏதோ ஒரு டனல் நினைக்கிறேன், இல்லைனா ஒரு விண்மில்லோட ஒரு பிளேடுன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ் ஆகுது இருக்கும் இந்த வித்து. இந்த மாதிரி ஒரு ட்ரக் நான் பார்த்ததும் கிடையாதுங்க. கண்டிப்பாக 100 மீட்டர்ஸ் ஆறு 150 மீட்டர்ஸ் இருக்குங்க இந்த பிளேடு. அண்ட் இதுக்கு பின்னாடி வந்து சேஃப்டிக்காக ஒரு வேனும் வருது. இப்போ போகிறாங்க பார்த்தீங்களா, ஒரு ஷிஃப்ட்டு பின்னாடி பஸ்ஸெல்லாம் வந்து அடிக்கூடாதுன்னு பண்ணுறதுக்காக டேர்னிங்கில் இப்படி திரும்பிக்குது. ஓகே, இவங்கெல்லாம் எப்படி டோல்குள்ளே இவங்க எப்படி போகுது? சூப்பர் மாடி, ரொம்ப கஷ்டங்க இந்த மாதிரி வண்டிலாம் ஓட்டுறது. ஸோ கைஸ், இப்போ இந்த நியூ அசோக் பவன் வாணியம்பாடி இங்கே தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஆட போகிறேன். சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொன்னார், சப்ஸ்கிரைபரில் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபாலோவர் தான் சொன்னார், இப்போ இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஸோ ஹைவேலேருந்து லைட்டாக கொஞ்சம் அப்படி உள்ளே வந்தால் போதும் இந்த இடம் இருக்கும். அடா பாருங்களா, மூட்டிங்களாடா. ஆ, இங்கே சாப்பிட்ற கடை ஏதாவது இருக்கேண்ணா? சாப்பிட்ற கடை, சாப்பிட்ற கடை ஏதாவது இங்கே சாப்பிட சாப்பிட ஹோட்டல். ஆ, இதுல சொல்லிருங்க. அப்படியே லாஸ்ட் டைம் ஒரு ரைடு போகிறப்ப ஒரு வீட்டில் தான் ஸ்டே பண்ணிட்டு போனோம். அந்த வீடியோலாம் எப்போ வரும் தெரியல, நான் போடுறேன் உங்களுக்கு, அப்லோட் பண்ணுறேன், பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வந்தார் சார். ரெடியாகி உட்காந்துருக்காரு, அவர் தான் பாவம். ஸோ ஜகா இத்துடன் விடைபெறுகிறார். ஜகாவா கஜாவா, சாரி கஜா இத்துடன் விடைபெறுகிறார். ஸோ இனிமேல் நெக்ஸ்ட் வந்து நம்ம கிருஷ்ணகிரி அந்த ஜங்ஷனில் ஆவினில் வந்து பக்கத்தை மீட் பண்ண போகிறோம். சின்ன பகவதி அட்வென்ச்சர் வாங்கியிருக்காரு, நேற்று தான் எடுத்தார் நினைக்கிறேன் வண்டியை. இப்போ திரும்பி நாளைக்கு கோயம்புத்தூர் வருவாரான்னு தெரியல, எங்களோட ரயிலில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு இன்வைட் பண்ணேன். அவர் அதை இப்போ அவங்க வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கூட அதில் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. புலச்சி சகாஜ், இப்போ கிருஷ்ணகிரி வந்துட்டோம். ஸோ அப்படியே அப்படி லெஃப்ட் எடுத்துகிட்டு சேலம் போக வேண்டிதான். 110 இங்கேருந்து நான் ஏன் இந்த சைடு வந்தேன், திண்டியான வழியாகவே போயிடலாமே, அதான் ஷார்ட்டஸ்ட் சென்னையிலேருந்து கேட்டிங்கன்னா. இந்த சைட்லேருந்து போனால் ஏற்காடு பேக் சைட்லேருந்து ஏறலாம். ஸோ அதனால தான் ஒரு ஆப்ஷன் இப்படி வந்தேன். அண்ட் அப்படியே பகத் இங்கே வர வண்டி வாங்கியிருக்காரு அட்வென்ச்சரு, பின்னால் அங்கே மாசாக நின்றுருப்பாரு பாருங்க. சூப்பராக இருக்கேன். நேற்று காலையில் எங்கெல்லாம் விசாரிச்சிட்டேன், சென்னையில் ஒயிட் மட்டும்தான் இருக்குன்னா, எனக்கு ஆரஞ்சு தான் வேணும்னு இது பண்ணுவேன். ஆவினில் ஒரு பால் போட்டுடலாம் ப்ரோ. இப்போ ஏற்காடு ஏறி இறங்குறீங்க தானே, அது மட்டும் ஜாயின் பண்ணி. ஸோ கைஸ், இதான் அந்த சீட் பால். நம்ம ஆல்மோஸ்ட் சேலம் கிட்டே போயிட்டோம். ஸோ இந்த சைடில் நம்ம போட்டுடலாம், மழை வர டைம் தான். அப்படியே அந்த கார்னரில் வேணால் இருக்கு. ஐயோ, ஓகே. ஸோ இந்த சீட் பால்ஸ் வந்து நான் எங்கெல்லாம் யூஸ்வலாக நிற்கிறேனோ அங்கே தான் இதை நான் போடுறேன். ஏன்னா அது நீங்கள் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டிங்கன்னா நீங்கள் எங்கே போட்டிங்கன்றது தெரியாது. ஸோ அதனால் ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க எங்கே போட்டிங்கன்னு. ஒரு 5-10 இயர்ஸ் கழிச்சு வந்து பாருங்கள், கண்டிப்பாக ஒரு மரம் மாதிரி இருந்தாலும் வந்து அது ஒரு நல்ல விஷயந்தான். செமையாக இருக்குல்ல, தென்காசி பக்கம் தான் போகலான்னு பார்த்தேன். அந்த சைடில் இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாக தென்னை மரம், வயல், காற்றுல செமையாக இருக்குது ப்ரோ. இப்போ தான் போட்டிருக்காங்க நெல். நீங்கள் ரைட் போயிட்டுருக்கும் போது உங்களுக்கு தூக்கம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பாட்டு பாடுவாங்க எல்லோரும். பட் நான் இன்னொன்று என்ன பண்ணுவேன்னா, லெஃப்ட்டில் ஒரு லைன் தெரியுதா, ஸ்ட்ரைட்டாக ஒரு ஒயிட் கலரில் ஒரு லைன். ஸோ இந்த ஒயிட் லைன்லேயே வந்து நம்ம டயர் போகணும், கீழே இறங்கக்கூடாது. ஸோ நம்ம கான்சன்ட்ரேஷன் வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த ஒயிட் லைனில் தான் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நிறையா ட்ரில்லு நம்ம ஓட்டும் போது. இன்கேஸ் ஏதாவது ஆஃப் ரோட் போகும்போது இந்த சைடில் தண்ணி இருந்ததுன்னா இதே வழியில் நம்ம போகணும் ஸ்ட்ரைட்டாக, அந்த மாதிரி கேஸில் வந்து இது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செமையாக அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணிப்பேன். பட் ரொம்ப ஃப்ரீயாக இருந்த வண்டி பண்ணுங்கள், இந்த மாதிரி லெஃப்ட்டில் தான் வண்டிலாம் இருக்கக்கூடாது. ஊர்லலாம் இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஹைவேஸில் வந்து நல்ல பெரிய 6 லேன் இல்லை 4 லேன் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த ஒயிட் இடம் சும்மா தான் இருக்கும், நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம்.
அண்ட் மைலேஜ் ட்ராப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ப்ரீவியஸ் ரைட்ஸோட. யூஸ்வலாக எனக்கு ஒரு 34, 35, 36 தான் காமிச்சிட்ருக்கோம். பட் என்னன்னு தெரில, இந்த வந்து 33 கொண்டு வரதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேபி இட்ஸ் பிகாஸ் ஆஃப் சேடில் பேக்காக இருக்கலாம், ஏன்னா அது வந்து விண்டு பிளாக் பண்ணுது. ஸோ பொமிடி லெஃப்ட். ஓகே, ஸோ இது வழியாக நம்ம பேக் வழியாக நம்ம ஏற்காடு ஏற போகிறோம். ஸோ இந்த ரூட்லாம் எனக்கு எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு பெரிய ப்ளஸ், நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறதுனால நான் பெருசாக ஏர்ன் பண்ணுறது கிடையாது சேனல் வழியாக. பட் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் இருக்கிற டைப் அது, ஓகே, இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க ப்ரோ. நிறைய இடத்துல எப்படி நம்ம ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்கக்கிட்ட கேட்டு தான் அந்த இடத்த தெரிஞ்சுக்கிறேன். நானே வந்து அப்படியே இப்போ என்னது மேஜிக் பண்ணிக்கலாம் அந்த இடத்த கண்டுபிடிக்கிறது இல்லை. இந்த மாதிரி ரூட்ஸ்லாம் கூகுள் மேப் வச்சு நானே அலசுவேன் ப்ரோ. நீங்களே உட்காந்து அலசுங்க கொஞ்சம் நேரம், ஒரு நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து யோசிச்சு கொஞ்சம் ஒரு ஒரு ஒர்க் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி நம்ம ரூட்டை பிளான் பண்ணலாம், இந்த சைடில் போகலான்ட்டு. ஒரு சின்ன மலை இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மலை சுற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருக்காங்களான்னு பாருங்கள். இருந்தாங்கன்னா உங்ககிட்ட கேளுங்க, நிறையா வழி சொல்லுவாங்க. ஸோ 4 வழி இருக்காங்க ஏற்காடுக்கு மேலே ஏற. இவர் ஒரு சேடில் பேக்கில் வராரு. ஸோ இங்கேருந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரூட் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணிக்கோங்க உங்கள் வண்டி. இது முன்னாடி ஏதாவது பங்க் இருக்கும்போது ஃபில் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்மளால் ரிஸ்க் எடுக்க முடியாது. இப்படி தான் இது எங்கே போகுதுன்னு பார்க்குறேன், இல்லை இந்த ரோட் எங்கே போகுதுன்னு பார்த்தேன் மேப்பில். சரி, பொம்முடி வழியாக நம்ம மேலே ஏறுறோம். ஸோ இந்த பக்கமாக யாரும் வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சைடு செக் போஸ்ட் கூட கிடையாது ஏற்காடு போகிறதுக்கு. அண்ட் ரோட் நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஆக்சுவலி ரோட் நல்லா இருக்குது, அங்கங்கே சின்ன சின்ன பள்ளம் இருக்குது, பட் பைக்கில் வரவங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது அது. நான் இப்படி ஏற்காடு ஏறலாம்ல, ஏற்காடு இப்படி ஏறலாம்ல, பொம்முடி போய் ரைட் எடுத்துடணும். ஓகே, ஸோ ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த மேப்பை நம்பி நம்ம எங்கேயும் போக முடியாது. மழை பெஞ்சா சூப்பராக இருக்கும்டா டே. மழை கூட வேண்டாம், ட்ரிசில் அடி இல்லைனா ஒரு க்ளவுடியாக இரு, அதே எனக்கு போதும். வாவ், பார்க்க நல்லா இருக்குல்ல இந்த மலை. ஏன்னா செம்ம வெயில் ப்ரோ, 12-10 நல்லா வெயில் அடிக்குது. இது வரைக்கும் நான் சென்னையிலேருந்து ஓட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல தான் வந்து எனக்கு வெயிலோட எஃபெக்டே தெரியுது. இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்களா ரோடு போட, ஏன்னா ட்ராக் மூடி இருக்கு. அட என்னப்பா, இந்த ட்ராக் இருந்தாலே ரோடு இப்படி தான் காமிக்குது. ஏற்காடு எப்படின்னா இப்படி தானா? கூகுள் மேப்ஸ் கூட அப்டேட் ஆகலை ப்ரோ. ரயில்வே ட்ராக் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நோட்டீஸ் பண்ணேன் லாஸ்ட் டைம் வரப்போ. ரயில்வே ட்ராக் இருக்கும், வழியே இருக்காது, வழி இருக்குன்ற மாதிரி கூகுள் மேப்பில் காமிச்சிடும். சப்வே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஆனால் இங்கே வந்து மேப்பில் அதெல்லாம் காமிக்கல. ஸோ கைஸ், இதுதான் அந்த பேக் ரூட்டு, பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏற்காட்டில் இருக்கவங்க நிறையா பேர் இந்த சைடு, என்னப்பா இது எல்லார் வீட்லையும் ஒன்று சாவு இல்லைன்னா கல்யாணமாக இருக்குது. நிறையா பார்த்துட்டேன் வர வழியில், டூ மச் பேட் வைப்ஸ். எனக்கு ஜவாது ஹில்ஸ் உள்ள ஓட்டுற மாதிரியே இருக்குது. ஸோ கைஸ், ஆக்சுவலாக நான் இந்த 7 ஆர் 6 எவ்வளோ டேஸ் ட்ரிப்புன்னு தெரில. ஸோ இவ்வளோ டேஸ் இருக்கேன் என்கிட்ட, பட் எங்கே போகிறதுனே தெரியாமல் தாங்க இருந்தேன் மோஸ்ட்டாக. ஒன்று நம்ம கர்நாடகா ஆல்ரெடி போயாச்சு, ஸோ கேரளாக்குள்ளே போகலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். பட் ஆனால் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன் கேரளாக்குள்ளே போகிறதுக்கு, ஏன்னா நான் கேரளாக்குள்ளே போய் ஒரு 2 ஆகிருக்கும் கொரோனா வந்ததுலேருந்து கேரளாக்குள்ளே போனதே இல்லை. சரி போகலான்னு பார்த்தா நிப்பா வைரஸ் ஒன்று புதுசாக கிளம்பிடுச்சு இப்போ. ஸோ அதனால் ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு சேஃப்டிக்கு நான் கேரளா போகல. ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளேயே தாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் வந்தது. சரி நம்ம கீழே தென்காசி பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விசாரித்தேன். அங்கே விசாரித்தப்ப என்னன்னு தெரியலங்க, குற்றாலம்லாம் க்ளோஸ் அதெல்லாம் பரவாயில்ல, பட் ஆனால் நான் மாஞ்சோலையை தான் ரொம்ப டார்கெட் பண்ணியிருந்தேன். அது ரிசர்வ் ஃபாரஸ்ட் நினைக்கிறேன், நான் கொஞ்சம் பெர்மிஷன் இருந்தால் தான் உள்ள விடுவாங்க. மேலே ஸ்டே பண்ணுற ஆப்ஷன் கிடையாது, ரேர் கவர்மெண்ட்டாக இருக்குது, பட் அது வந்து நம்ம பெர்மிஷன் வாங்கிட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் முன்னாடியே. ஸோ அதுதான் ட்ரை பண்ணேன். அது அந்த ஸ்டே முடிய எனக்கு கிடச்சிருந்தா நான் கீழே தென்காசி பக்கம் தான் போயிருப்பேன் இந்த டைமில், ஏன்னா சவுத் தமிழ்நாடு போய் ரொம்ப நாளாகுது. அதுக்கப்புறம் தெரிய வந்தது ஸ்டே அலோடு இல்லை அப்படின்ட்டு. சரி அதுக்கப்புறம் எதுக்கு கீழே போகணும், இந்த சைடு வரலாம். நம்ம ஊட்டியில் வழியாக, ஊட்டி வழியாக நிறைய இடம் போயிருக்கோம், பந்திப்பூர், கேரளா, இந்த வயநாடு இப்படிலாம் சுற்றிருக்கோம். பட் ஆனால் நம்ம ஊட்டி உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. சரி ஓகே, அங்கே நம்ம ஸ்டே பண்ணிட்டு பார்க்கலாம், ஸ்டே பண்ணிட்டு அந்த இடம் ஃபுல்லாக சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணேன். ஸோ கோயம்புத்தூர் வழியாகவும் போகிறோமா? ஸோ கோயம்புத்தூர் ஒரு மீட்டப் வச்சுட்டு நம்ம பசங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தென் ஊட்டி ஃபுல்லாக போய் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர், ஏன்னா அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லையா. அப்போ
மழை பெஞ்சா பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும் இந்த ரூட்டு. ஸோ ஹேர்பென் ஏற ஏற நீங்கள் ஹைட் ஏறுறீங்கன்னு அர்த்தம். பரவாயில்ல எங்களே, சேடில் பேக் இடிக்குதான்னு பின்னாடி இருக்காங்களா கேட்கலாம். கவுஸில் தான் தெரியும் இடிக்குதா இல்லையான்ட்டு. இந்த சைடில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அந்த வியூ பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் லைட் ஆஃப் ரோட் பண்ணி போகணும். கியூட் ரோட்ஸ் மறுபடியும் வந்துருச்சு, ரெண்டு சைடிலும் வேறுங்க பச்சை பசேல்னு. மழை பெஞ்சிருக்கு ப்ரோ, பட் நின்னு தெரில, நம்ம வர நேரத்தில் மழை பெய்யாது. மாற்ற போகணும் இந்த சைட்லலாம். டுவர்ட்ஸ் லெஃப்ட்லேயே இருங்க ரூட், அந்த சைடில் மலையிலையும் ஒரு ரூட் போயிட்டுருக்கு. இன்னும் 36 மினிட்ஸில் நாங்கள் ஏற்காடு போயிடுவோம். ஸ்டாக் கேடிஎம் இது, அது வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணுது. ஸோ கைஸ், இந்த பர்டிகுலர் போர்ஷனில் வந்து காஃபி போட்டிருக்காங்க ரெண்டு சைட்லேயும். நல்லாயிருக்கு இந்த பக்கம் இந்த ஸ்ட்ரெச்சு. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது வெயில் பயங்கரமாக அடிச்சுட்டு தான் இருக்குது, பட் நம்ம மூமெண்ட்டில் இருந்தோன்னா சில்லுன்னு தான் காத்திருக்குது. பட் இருந்தாலும் அது எனக்கு பிடிக்கல. யோ எங்கேயா இருக்க, 1 கிலோமீட்டரா? ரொம்ப இருக்குமா? ஸோ இந்த வியூ பாயிண்ட் வந்து சூப்பராக இருக்குன்னு வாங்க. ஆமாம், ஆனால் வெயில் அடிக்குதே. 20 ரூபாய்க்கு டோக்கன் ஒன்று. ஒரு 1 கிலோமீட்டர் ஆஃப் ரோடு, பயங்கரமாலாம் இல்லை, கொஞ்சம் சேராக இருக்கும் அவ்வளோதான். அண்ட் ஜெய் சார் வந்து வரலன்ட்டார், யூஸ்வலாக ஒரு ஆஃப் ரோடெலாம் பண்ண மாட்டார். அவர் நான் இங்கே இருக்கேன் நீங்கள் போயிட்டு வாங்கிட்டாரு. ஸோ நானும் பகவதி வண்டி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த டைமில் வந்து ஏபிஎஸ்ஸை ஆஃப் பண்ணிக்குவோம். ப்ரோ எம்டிசிலாம் ஆஃப் பண்ணுங்க, எம்டிசி ஏபிஎஸ்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. வாவ், ஒரு நல்ல பாத் பண்ணிட்டீங்க. எம்டிசி ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிட்டீங்களா? ஆஃப் ஆக மாட்டீங்க. அது லாங் ப்ரெஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். இப்போ வாங்க, இப்போ ஒன்றும் ஆகாது. ஆக்சுவலாக வீல் லாக் ஆகும், இது எடுத்தால் தான் போகும். எந்த ஆஃப்ரோட இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு பாத் இருக்கும், அதை தாண்டிட்டோன்னா அதுக்கப்புறமா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இந்த சைடு மோஸ்ட்டாக யாரும் வரமாட்டாங்களா இந்த வியூ பாயிண்ட்டுக்கு? ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஆஃப் ரோட். கால் தண்ணி வச்சிட்டிங்களா? ஐயோ, என் சேடல் பேக் தான் யோசிக்கணும், அடிச்சிருக்கு, பரவாயில்ல. ஸோ கைஸ், இப்போ நம்ம கரடியூர் வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். பாருங்கள் பின்னாடி ஆர்ச் மாதிரிலாம் வச்சுருக்காங்க, யாருமே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வீக் டே, மத்தியான டைமு. ஸோ அதனால தான் யாருமே இல்லை. ஏற்காடு வரவங்க வந்து மோஸ்ட்டாக இங்கே வரமாட்டாங்க அப்படின்னாங்க, ஏன்னா அது கொஞ்சம் தள்ளி இருக்குது இந்த வியூ பாயிண்ட். இந்த கரடியூரே வந்து ஏற்காடுக்கு இந்த சைடில் இருக்குது, பேக் சைடில். சரி ஓகே, இது கண்டிப்பாக போகணும்னு நினச்சி வந்தேன். அதனே தெரிலங்க, சென்னையிலேருந்து நான் எப்போல்லாம் வரணும் எல்லா இடத்துலையும் வெயில் அடிச்சுட்டு இருக்கோம். அது என்னோட ராசி. சும்மாவே ஸ்டேக்கிங்காக தான் இருக்குது. ஒரு சூப்பர்வான லொக்கேஷனில் இது வச்சுருக்காங்க. அப்படியே மலைகளுக்கு நடுவில் இந்த மலை வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஸோ இங்கே கரெக்டாக ஒரு வாட்ச் டவர் வச்சுருக்காங்க. இன்னும் மழை பெய்கிறப்பெல்லாம் வந்தேன்னா செம்மையாக இருக்கும். ஏன்னா மேலே ஷெட்டு மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நின்றுட்டு இருக்கும்போது மழை பெஞ்சால் சூப்பராக இருக்கும். நைஸ், ஃபோட்டோஸ் நிறையா பாருங்கள் கூகுளில். அப்படியே பனிமூட்டமாக இருக்கும். ஸோ கைஸ், இதுதான் அந்த பார்க், ஒரு பார்க் மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுக்கு தான் 20 ரூபா வாங்குறாங்க போல். பட் பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது. அங்கே நைட்டு கேம்ப் அடிக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். பட் ஏன் கரடியூர்னு பேர் வச்சாங்கன்னு தெரில. ஒரு காலத்தில் கரடி வந்திருக்கலாம் போலேங்க. என்ன சொல்கிறீங்க, இங்கெல்லாம் கரடி இருக்குன்ற மாதிரி பகத் சொன்னார் ஏதோ வீடியோவில் பார்த்துருக்காராம். எனக்கும் தெரில, நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் கரடியூர்னு பேர். கரடியை பாருங்கள், தீமா வச்சுட்டாங்க. இங்கே ரெண்டு இருக்கா? அதான் இதுதான் நான் பார்த்தேன், சின்னது இது. சகேஷ், இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஏற்காடில் பைசனை பார்க்குறேன். நான் கேள்விப்பட்டதும் இல்லை இருக்குன்ட்டு. நீங்கள் பார்த்துருக்கீங்க? இல்லை ப்ரோ. சகேஷ், இப்போ இந்த பிரபாகரன் உணவகம் இங்கேருந்து கிளம்புறோம். நல்லா இருந்தது, மனசு நான் அப்படி சூப்பராக இருந்தது.
இந்த ஆம்லெட் டிஷ்லாம் சூப்பராக போடுறாங்க. பிரியாணி சிக்கன் மட்டும் கொஞ்சம் பஞ்சு மாதிரி இருந்தது, மற்றபடி ஓகே ப்ரோ. ஸோ இப்போ கீழே இறங்குறோம். ஸோ கைஸ், இப்போ சேலம்லேருந்து கிளம்புறோம். பயங்கரமாக இருக்குது ப்ரோ, பயங்கரமாக இருக்குது. ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 5:15. என்னென்னு பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக் ப்ரோ. இப்போ நாளை விடுங்கடா சாமின்ற மாதிரி தான் வண்டியே ஓட்டிகிட்ருக்கேன். இப்போ தான் வந்து ஒருத்தரோட கன்ஃபார்ம் பண்ணேன், அவர் வந்து ரைடுக்கு ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னார். பண்ணுவாரா இல்லையான்றது இன்றைக்கி நைட்டு தான் தெரியும். ஸோ கைஸ் ஆக்சுவலாக இப்போ என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, ஈரோடு கிட்டேன்னு எங்கள் ஈரோடுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வினு இருக்கார், அவரோட ஃபார்மில் வந்து டென்ட் அடித்து ஸ்டே பண்ணுற மாதிரி அவரு ஒரு பிளான் சொன்னார். நல்லா இருந்தது. அப்புறம் எதுக்கு ரூம் கஷ்டப்பட்டு தேடிட்டு ஸ்டே பண்ணிட்டு இருந்தால் டிஃப்ரெண்ட்டாக டென்ட்டில் ஸ்டே பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணேன். சரி ஓகே, அவரை அப்படியே மீட் பண்ணிட்டு அந்த இடம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நல்லா இருந்ததுனா அச்சிட வேண்டியதான் அங்கேயே டென்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி வந்துட்டுருக்கோம். கைஸ் அந்த பஸ்ஸோட ஹார்ன் பாருங்களேன், செம்மையாக இருக்குது. பாட்டு மாதிரி அடிக்கிறான், அடிக்கிறா எங்களை தருவேன். இப்போ ஹார்ன் வரும் பாருங்க. இதுதான் உங்க வீடா? இல்லை, வீடு அந்த சைடு இருக்கு, தோட்டம் இந்த பக்கம் இருக்கு. சரி வாங்க சும்மா அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே தானே. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டென்ட்டில் ஸ்டே பண்ணல, ஸ்டே பண்ணலான்னு நினச்சோம். பட் ஆனால் நாங்கள் போன இடத்துல வந்து சுத்தமாக காற்றே வரல, ஒரு இலை கூட வரலங்க ஒரு மரத்தில், அந்த மாதிரி ஒரு டைமில் இருந்தோம். அதனால் நைட்டு ஸ்டே பண்ணால் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சோம். ஏன்னா அங்கே வந்து அது ஃபார்ம் மாதிரி கிடையாது, என்ன சொல்கிறது, ஒரு காடு மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாங்கள் அக்ரிகல்ச்சர் லேண்ட் மாதிரி இருக்கும் அந்த சைடில் எங்கேயோ இடத்துல ஷெட்டுன்னு நினச்சேன். பட் இது வந்து ஒரு காடு மாதிரி இருந்தது. ஸோ காற்றும் வரல, அதனால் யோசித்தோம். ஸோ ஜெய் சார் வந்து நம்ம ரூம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு. ஸோ அதனால் இப்போ வந்து நாங்கள் பெருந்துறையில் ரூம் புக் பண்ணியிருக்கோம். அண்ட் அப்படியே எங்கள் கூட லேசி பம் டிரைவர் சிவா ஜாயின் பண்ணிப்பார். ஸோ நாங்கள் மூணு பேர். நீங்கள் பெருந்துறைனோடனே நீங்கள் எல்லோரும் ஞாபகம் வருது பார்த்தி ப்ரோ தான். எனக்கே அந்த ஊர் வந்து பார்த்தி ப்ரோ வீடியோஸ் பார்த்தா எனக்கே தெரியும் பெருந்துறை அப்படின்ட்டு. ஸோ பார்க்கலாம் அவரை மீட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. காட் இட். ஸோ கைஸ் நம்மளோட டே ஒன் நைட் இங்கே தான் ஸ்டே பண்ணுறோம். இதுதான் எங்களோட ரூமு. ஒரே ஒரு ஃபேன் தான் இருக்குது, நான் ஏசி ரூம் தான், ஏசி போடல நாங்கள். டிவின்னு ஒன்று இருக்குது, மூணு காட் கொடுத்துருக்காங்க, கீழே ஒரு பெட்டு எக்ஸ்ட்ரா பெட் போட்டிருக்காங்க. ஸோ மூணு பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி டீசன்ட் ரூம் ப்ரோ. 950 வாங்கினாங்க மூணு பேருக்கு, பரவாயில்ல. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பெருந்துறை வந்திருக்கோம். அண்டு பார்த்தி ப்ரோவை பார்க்கலன்னா தப்பாயிடும். அண்ட் லடாக் போனவங்க எல்லோரும் அதை பற்றி பேசிகிட்ருக்காங்க, நம்மளுக்கு ஒன்றும் புரியல. ஸோ சிவா வந்து இப்போ நம்மளோட ரைடில் ஜாயின் பண்ணிக்க போகிறாரு. எங்கே போகிறோமோ அங்கே ஃபுல்லாக எதுவுமே சிவா நம்மளோட இருக்க போகிறாரு. அண்ட் ஜெய் சார் வந்து காலா படத்தில் ரஜினி கெட்டப்பில் இருக்கார், லுங்கிலாம் போட்டு. இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன், ஏன்னா எப்போதுமே மூணாரில் அந்த சைடில் சுற்றிட்டுருப்போம்மா, அங்கெல்லாம் குளிரும். ஸோ அங்கே லுங்கி போட மாட்டார். அண்ட் பார்த்தி ப்ரோ ஹீரோ மாதிரி இருக்கார். இங்கே வாங்க, வெளிச்சத்தில் வாங்க, உங்கள் ஃபேன்ஸ்க்கு எதாவது சொல்லுங்கள். வர்றேன்னு சொன்னவர் முன்னாடியே சொல்லியிருக்கணும். எத்தனை மணிக்கு கரெக்டாக மெசேஜ் பண்ணீங்க? 9:10. அப்போ தான் வந்தேன் ப்ரோ. கரெக்டாக கரெக்டாக நான் வெளியில் போயிட்டேன், அப்புறம் திரும்பி இப்போ தான் வந்தோம். வந்து ஒரு 2 hours ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா டைம் வந்து 12:15. பேசிட்டு தான் இருக்கோம், பேசிட்டு தான் இருக்கோம். யூடியூப் ரைடு நிறைய டாபிக்ஸ் பேசியிருந்தோம். திடீர்னு சொல்லிட்டாரு இவர் மீட்டப்புக்கு என்னால் வர முடியாது. நடந்துருச்சு பார்த்தி ப்ரோல எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். குட் வைஸ். ஜெய் சார் ரொம்ப வெள்ளையா இருக்காரு, அவர் சேர்த்திக்கலாம். அப்புறம் ஜெய் சாரோட சேனல் இல்லை, ஆக்சுவலாக ஜெய் சார் வந்து யூடியூப் சேனல்லாம் இல்லை, இன்ஸ்டாகிராமில் இருக்காரு. இப்போ தான் நான் சொன்னேன் சார் உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வந்துருக்கான்ட்டு.
நான் அதெல்லாம் திறக்கவே இல்லை, திறந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் அவர் கான்டாக்ட் பண்ணணுன்னா வேறு வழியே இல்லை, நீங்கள் எனக்கு தான் மெசேஜ் பண்ணி ஆகணும். அவர் சார் நீங்களே சொல்லுங்கள் சார், உங்கள் சேனல்லாம் கிடையாது, நீங்களே சேனல் கிடையாது, வாய்ஸ் எடுக்கு எதுவுமே கிடையாது. நான் வாட்ஸ்அப் மட்டும் ஏதாவது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு யாராவது மெசேஜ் அனுப்பிச்சா போவேன். வீட்டிலேருந்து கிளம்புவேன், பெட்ரோல் அடிப்பேன், பைக் எடுப்பேன், போவேன், அவ்வளோதான். எங்கேயாவது ட்ரிப்பு போகணுன்னா யார் கூப்பிட்டாலும் போவேன், எனக்கு பிடிச்ச ஆளுங்களோட போவேன், பார்க்காத இடத்த எனக்கு உங்களுக்கு தெரிய வந்தது. அது ஒரு விஷயம், சோஷியல் மீடியா அந்த விதத்தில் நிறைய ஹெல்ப் பண்ணுது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சிடுறேன். டே ஒன் என்ன சீரீஸ் பேருனு எனக்கு தெரியல. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். கோயம்புத்தூர் மீட்டப் தான் நினைக்கிறேன், நாளைக்கு வந்து கோயம்புத்தூர் மீட்டப் பண்ணுறேன். ஸோ அங்கே வந்து உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர்.